வரது மீறிய இது ஷர்மிலா சாஃபிஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிலா அமெரிக்கால அதிபர் தேர்தல் நடக்க போகுது டொனால்டு ட்ரம்ப் வர்சஸ் பைடன் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு வந்து பேச்சாகி இருக்கு ரெண்டு பேருமே ரொம்ப நெக் டு நெக் காம்படிஷன் இருந்த நேரத்துல கடந்த வாரம் பாத்தீங்கன்னா ட்ரம்ப் மீது ஒரு அசாசினேஷன் அட்டம் ஒன்று நடந்தது அதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு ஏகப்பட்ட சிம்பத்தி அவரோட கிராஸ் எங்கிருந்தோ எங்கேயோ போயிடுச்சு டொனால்டு ட்ரம்ப் தான் வந்து ஜெயிப்பாரு இந்த அசாசினேஷனுக்கு பின்னால பைடனுடைய கைவரிசை இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து அமெரிக்கால நிறைய வலதுசாரி சிந்தனையாளர்கள் வைக்க ஆரம்பித்து இருக்கிறார்கள் ட்ரம்ப் வெற்றி பெறுவார் இந்த சிம்பத்திலே ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய வெற்றியை வாங்கி தரும் மீண்டும் வலதுசாரி சிந்தனை கொண்ட ட்ரம்ப் தான் அமெரிக்க அதிபரா வருவாரு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்ப இந்த இன்சிடென்ட்டை வச்சு நம்ம மோடிக்கு பாப்புலாரிட்டியும் சிம்பத்தியும் தேடி தர இந்த சங்க கூட்டம் எப்படி விளையாடுது அப்படிங்கிறது இப்போ பேசும் பொருளாக இருக்கு அதாவது ரெண்டு நாள் நாளை வட இந்திய ஊடகம் முன்னில ஒரு டிபேட் நடக்குது இதுல பிஜேபியுடைய செல் தலைவரான அமித் மாலவியா பேசுறாரு அவர் பேசும் பொழுது சில முக்கியமான விஷயங்களை சொல்றாரு டிபேட் என்னவோ ட்ரம்ப் மீது நடந்த அசாசினேஷன் அட்டம் பத்தி தான் ஆனா அத எவ்வளவு தெளிவா இங்க இருக்க அரசியலோட இணைச்சு பாஜகவுக்கு ஒரு சீப் பொலிட்டிக்கல் கேம்ஸ தேடி தர முயற்சி பண்றாரு அவர் சொல்றாரு அமெரிக்கால நடக்கிற விஷயங்களுக்கும் இந்தியாவில நடக்கிற விஷயங்களுக்கும் நிறைய சிமிலாரிட்டி இருக்கு அமெரிக்காவில பாத்தீங்கன்னா பைடன் இஸ் இன் டேஞ்சர் அப்படின்னு தான் தேர்தல் பிரச்சாரம் பண்றாரு இதே மாதிரிதான் ராகுல் காந்தி இங்க அரசியல் அமைப்பு சட்டம் ஆபத்தில் இருக்கிறது மோடி ஆட்சிக்கு வந்த அரசியலமைப்பு சட்டமே இருக்காது அப்படின்னு பிரச்சாரம் பண்றாரு கிட்டத்தட்ட ட்ரம்ப்பை எதிர்த்து பைடன் அதே மாதிரிதான் டெமோக்ரஸி டேஞ்சர் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு அடுத்தது என்ன சொல்றாரு பைடன் வந்து நிறைய முறை ட்ரம்ப் வந்து டிக்டேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கறாரு அதே தான் ராகுல் காந்தி கிடைக்கிற வாய்ப்புல எல்லாம் மோடி ஒரு சர்வாதிகாரி அப்படின்னு மக்கள் மனசுல பதிய வைக்க முயற்சி பண்றாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு அதே மாதிரி அமெரிக்கால எப்படி ரேசிசம் வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கோ அதே மாதிரி இங்க வச்சு எதிர்கட்சிகள் குறிப்பாக இந்தியா கூட்டணி அரசியல் பண்ண முயற்சி பண்றாங்க சென்சஸ் எடுக்கணும் அப்படின்னு பேசுறாங்க மோடி ஆட்சிக்கு வந்தா ரிசர்வேஷன்ல காலி பண்ணிடுவாரு அப்படின்னு போய் சொல்றாங்க இப்படி எல்லாம் சொல்லி மோடிக்கு எதிராக ஒரு வெறுப்பை தூண்டுறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க இத்தனையும் சொல்லிட்டு ஒரு படி மேல போய் நேரடியா ராகுல் காந்தி மீது குற்றச்சாட்டு நிற்கிறாரு ராகுல் காந்தி மோடிக்கு எதிரான வன்முறையை தூண்டுகிறார் இருக்கக்கூடிய மக்கள் மனசுல மோடிக்கு எதிராக அசாசினேஷன் அட்டம் நடந்ததோ கிட்டத்தட்ட மோடி மேலயும் அதே மாதிரி ஒண்ணு நடக்கணும் அப்படின்னு ராகுல் காந்தி விரும்புறாரு அப்படின்னு மோப்பனா டிபேட்ல பேசுறாரு இத சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேச்சாளர் ஒருத்தர் சொல்றாரு அசாசினேஷனை பத்தி காங்கிரஸ்க்கு நீங்க சொல்லிக் கொடுக்காதீங்க மூன்று முக்கியமான தலைவர்களை நாங்க இழந்திருக்கோம் மகாத்மா காந்தி இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி மூன்று முக்கியமான தலைவர்களை நாங்க இழந்திருக்கோம் எங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு வழியை கொடுக்க கூடும் அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அமித் மாணவியாவுடைய சங்கி கொஞ்சம் கூட சென்சிபிலிட்டி இல்லாம ஒரு சென்சிட்டிவிட்டி இல்லாம ஒரு போக்குல ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி மகாத்மா காந்தி எல்லாம் வந்து அசாசினேட் செய்யப்பட்டாங்கன்னா அதற்கு காரணம் அவர்கள் எடுத்த பொலிட்டிகல் டெசிஷன்ஸ் அவர்களுடைய அரசியல் நடைபாடு தான் அவங்களுடைய மரணத்துக்கு காரணம் அதெல்லாம் பெரிய தியாகம் மாதிரி நீங்க சொல்லாதீங்க அப்படிங்கிற நேஞ்சுக்கு பேசுறாரு இத்தனையும் பேசும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த நெறியாளர் ராகுல் கவல் அப்படின்னு சொன்ன ஒரு கோதி மீடியா ஆன்க எந்த இடத்துலயும் அமித் மாலவி அவை இடைமறிக்காம அவர் சொல்றத வாயை புலந்து கேட்டுகிட்டு இருக்காரு இது சமூக வலைதளங்களிலும் சரி காங்கிரஸ் சரி கேம் விமர்சனங்களையும் எழுப்பி இருக்கு காங்கிரஸ் தலைவர் ஜெயராம் ரமேஷ் நேரடியா மோடிக்கு லெட்டர் எழுதிட்டாரு நேஷனல் டெலிவிஷன் சேனல்ல இப்படிப்பட்ட அவதூறுகளை பேசுறாரு மூன்று தலைவர்களை காங்கிரஸ் எழுந்திருக்கு அது நாடு பூர வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா மூணு பேரும் சிறந்த தலைவர்கள் இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக எவ்வளவு கண்ட்ரிபியூட் பண்ணிருக்கிறாங்க மகாத்மா காந்தி இஸ் குலோபல் ஐக்கன் ஆஃப் பீஸ் அமைதி அடையாளம்னு சொல்றோம் ஃபாதர் ஆஃப் த நேஷன் நாம சொல்றோம் அவரை சாகடிச்சது வலதுசாரி சிந்தனைகள் அந்த சிந்தனைகள் யாரிடத்தில் இருந்ததோ அவர்தான் மகாத்மா காந்திய சாகடிச்சாரு அந்த சிந்தனையின் அடிப்படையில தான் பாஜகன்னு ஒரு கட்சியே அமைஞ்சிருக்கு இன்னை தேதி வரைக்கும் ஆர் எஸ் எஸ் காரர் இல்ல அப்படின்னு தான் சங்கி கூட்டம் சொல்லிட்டு இருக்கு ஆனா ஆர் எஸ் எஸ் சிந்தனையை உள்வாங்கியவர் தான் நாட்டுடைய தந்தைன்னு சொல்லக்கூடிய மகாத்மா காந்திய கொண்டு இருக்கிறாரு அதே மாதிரி இந்திரா காந்தி ஒரு சிறந்த தலைவர் இந்தியாவை குளோபல் மேக்ல கொண்டு போய் வச்சதுக்கு இந்திரா காந்தி ஒரு முக்கியமான காரணம் அப்ப இதை சிறுமைப்படுத்துவதும் அசிங்கப்படுத்துவதும் அவமானப்படுத்துவதும் எந்த விதத்தில் அரசியல் நாகரிகம் அப்படிங்கிற கேள்வியை ஜெயராம் ரமேஷ் எழுப்பியிருக்காரு இறந்து போன தலைவர்களை தொடர்ந்து அசிங்கப்படுத்த அவமானப்படுத்தக்கூடிய முயற்சியில பாஜக தொடர்ந்து இறங்கிக்கிட்டு இருக்கு இப்ப போல எமர்ஜென்சிய வந்து நினைவூட்டும் வகையில் ஒவ்வொரு வருடமும் ஜூன் சம்விதான சத்யா திவஸ் அப்படின்னு நாங்க கொண்டாடுவோம் அரசியலமைப்பு சட்டம் கொலை செய்யப்பட்ட நாள்னு கொண்டாடுவோம் அப்படின்னு பாஜக அறிவிக்குது எமர்ஜென்சில யாருக்குமே விருப்பம் இல்லதான் ஆனா அதுல இருந்து நம்ம என்ன பாடல் கத்துக்கிட்டோம் அப்படிங்கறத முக்கியமே தவிர மக்களுக்கு நெகட்டிவ் திரும்ப திரும்ப நினைவுபடுத்துறது இல்ல ஒரு அரசாங்கத்துடைய கொண்டாடுவோம்னு சொன்னாங்க ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் ரெண்டா பிளவுப்பட்டது எந்த அளவுக்கு வெறுப்பும் வன்முறையை தாண்டவமாடிச்சது அப்படிங்கறத யோசிச்சு பாக்கணுமா அதுல இருந்து என்ன பாடம் கத்துக்கணும் அதுல இருந்து என்ன கடந்து வரோம் அப்படிங்கறது தான முக்கியம் ஆனா அப்படிப்பட்ட தான் பாஜக தொடர்ந்து இறங்கிக்கிட்டு இருக்கு அப்ப இந்த சங்க கூட்டத்தோட மைண்ட் செட்ட பாருங்களேன் ராகுல் காந்தி தன் பேச்சுக்கள் மூலமாக மோடிக்கு எதிராக வன்முறையை தூண்றா பாஜக அரசாங்கத்தையோ இல்ல மோடியோ யாரதோ விமர்சனம் பண்ணா அவங்க எல்லாம் தீவிரவாதிகளா இவங்க கண்ணுக்கு தெரியிறாங்க அதற்கு உதாரணம் சொல்றாரு இரண்டாயிரத்தி பதிமூணுலயே மோடி அசாசினேட் பண்ண பாட்னால ஒரு முயற்சி நடந்தது தான் அவர் பிரதமரா வந்தாரு பஞ்சாப் மாநிலத்துக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால அங்க போனோட கூட காங்கிரஸ் அரசாங்கம் தான் இருந்தது அப்ப கூட ஒரு பிளைஓவர் மோடியோட வண்டி நின்னு போச்சு அங்க கூட அசாசினேஷன் அட்டம் நடந்தது அப்படின்னு ஒரு பொய்ய கட்டமைக்க முயற்சி பண்றாங்க அங்க உண்மையிலேயே விவசாயிகள் நின்று போராடிட்டு இருக்காங்க தூரத்துல அவர்களை எதிர்கொண்டு அவர்கள் சொல்லக்கூடிய கோரிக்கைகளை கேட்கக்கூட மனமில்லாத மோடி நூறடி தூரத்திலேயே வண்டி நிப்பாட்டிட்டு பாட்டிட்டு திரும்ப வந்து ஏர்போர்ட்ல அழுதுகிட்டே பேட்டி கொடுத்தாரு ஐயோ என் உயிருக்கு ஆபத்து அதை யாரும் மறந்துட மாட்டான் அப்போ ராகுல் காந்தி மேடைக்கு மேடை என்ன பேசுறாரு விலைவாசி உயர்வர் பத்தி பேசுறாரு வேலையில்லா திண்டாத்தத்தை பத்தி பேசுறாரு வறுமையை பத்தி பேசுறாரு நல்கி என்ற அளவுக்கு நாட்டுல சீரழிஞ்ச போச்சேர் பத்தி பேசுறாரு சுகாதார கட்டமைப்பு மோசமா இருக்கேன்னு பேசுறாரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற பேர்ல கோடி கோடியா சென்னை வச்சு கட்டுறீங்களே எல்லாமே ஒரே படிக்கு இழிஞ்சு பொழுது அப்ப எந்த அளவுக்கு கரப்ஷன் நடந்திருக்குன்னு பேசுறாரு இதெல்லாம் மோடிக்கு எதிராக வன்முறையை தூண்டி விடுறதா அர்த்தமா அப்ப விவசாயிகள் போராடினா அவங்க டெரரிஸ்ட் மணிப்பூர்ல மக்கள் போராடினாங்கன்னு அவங்க டெரரிஸ்ட் கல்வியில இவ்வளவு குளறுபடி இருக்கு அப்படின்னு மாணவர்கள் இறங்கி போராடினாங்களோ அர்பன் நேக்ஸு பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை மல்யுத்த வீராங்கனைகள் வந்து உட்கார்ந்து போராடினாங்களோ அவங்க மோடிக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக யார் பேசினாலும் மோடிக்கு எதிராக வன்முறையை தூண்டிவிட்டு அவரை சாகடிக்கக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவா கட்டமைக்க முயற்சி பண்றாரு இந்த அமித் மாளவியா லாஜிக் பிரகாரமே வருவோம் இந்திரா காந்தியும் ராஜீவ் காந்தியும் கொலை செய்யப்பட்டது அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்காக அவங்க எடுத்த பொலிட்டிக்கல் டிசிஷன்ஸ்காக அப்படின்னா நாளைக்கு மோடிக்கு எதுவும் நடக்க கூடாது நம்மளோட பஸ்ட் எனிமிக்கு கூட நம்ம அதை பாருங்க ஒரு விஷயத்தை என்னைக்குமே விரும்ப மாட்டோம் நல்லா இருக்கட்டும் ஆரோக்கியமா இருக்கட்டும் அப்ப நாளைக்கு அவருக்கு ஏதாவது நடந்ததுன்னா அதுவும் அவர் எடுத்த பொலிட்டிக்கல் டிசிஷன்ஸ் மேல அப்படின்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி அந்த நியாயப்படுத்த முயற்சி பண்ணுவீங்களா அப்படி பார்த்தா போத்ரா கலவரங்கள்ல ஆரம்பிச்சு டிமோனடைசேஷன் ஆரம்பிச்சு ஜிஎஸ்டி வரைக்கும் எத்தனையோ காரணங்கள் சொல்லலாம் ஆனா இன்னைக்கும் நாட்டுக்குள்ள மோடி பாதுகாப்பா தான் இருக்க அவருக்கு எந்த ஆபத்தும் அச்சுறுத்தலும் நாட்டுக்குள்ள வராது எனவே இன்னமும் இங்க கொஞ்சம் ஜனநாயகம் உயிரோட இருக்கு இங்க இருக்க கூடிய அரசியல் கட்சிகள் ஜனநாயகத்தை விரும்புறாங்க மோடியை தேர்தல் மூலமாக சந்தித்து மக்களுடைய ஆதரவை பெற்று வீழ்த்து நினைக்கிறாங்களே அவரை எண்ணம் குறிப்பாக ராகுல் காந்திக்கு வாய்ப்பே ஏன்னா தன் குடும்பத்துல ரெண்டு பேரும் அவர் எழுந்திருக்கார் தன்னுடைய பாட்டி தன்னுடைய தந்தை அதனுடைய வலி என்ன வேதனை என்ன அப்படிங்கிறது எல்லாரையும் படைய ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் நல்லா தெரியும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிறைட்டு கட்டமைச்சு மோடியோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி இது மூலமா சிம்பத்தியை தேடி ராகுல் காந்தியை மோடியை ஹீரோ ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி கேவலமான ஒரு கீழ்த்தனமான அரசியல் இது சங்கிங்க ஒரு விஷயத்த கையில எடுக்கிறாங்கன்னா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் நம்ம புரிஞ்சுக்கணும் அமெரிக்கால நடந்த ஒரு விஷயத்த வச்சு இங்க மோடிக்கு ஆதரவு தேட முயற்சி பண்ணது இந்த வெக்கம் கேட்ட போட்டோம் நீங்க என்னதான் மோடிக்கு சிம்பத்தி கிரியேட் பண்ண முயற்சி பண்ணாலும் ராகுல் காந்தியோட பாப்புலாரிட்டியை நீங்க குறைக்க முடியாது ஏன்னா அவர் இயல்பா இருக்கிறாரு மக்கள் சார்ந்த விஷயங்களை பேசுறாரு அதனாலதான் ஜனநாயக் அப்படிங்கிறாங்க மக்களின் தலைவன் மக்களின் நாயகன் அப்படின்னு சொல்றாரு இறங்கி வாங்க மக்களோட மக்களா இருங்க மக்களோட கஷ்டங்களை கேட்டு அதை உணர்ந்து அதற்கான தீர்வுகளை கண்டுபிடிங்க அப்பதான் மக்கள் உங்க தலைவராக ஏத்துப்பாங்க இந்த சோசியல் மீடியாலையும் ஊடகங்கள்லையும் பண்ற பில்டப் ரொம்ப நாள் நிலைக்காது